வெல்கம் டு குயின் ஆஃப் ஹில்ஸ். மேலே இந்த உருன்னு வந்து விழுந்துருக்கெல்லாம் ஒரு இடத்துல மட்டும் சுளீர்னு வெயில் அடிக்குது. இங்கே இங்கே பாருங்களேன் மிஸ்ட்டு. ஏ கரெக்டாக தான் போகிறோமா? A few moments later. திருப்பவா குந்தா வாட்டர் ஃபால்ஸ் அப்படிங்கிற ஒரு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம். ஒன்று இப்படி போகிறது, இன்னொன்று இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரம் தாண்டி கீழே ஸ்லோப்பாக இறங்குது. குளிர்தா பின்னா சூடாக தான் இருக்கும். இது வந்து குந்தா ஃபால்ஸ் போகிற வழியில் வரும் இந்த இந்த வியூவு. அப்பா என்ன ஒரு ஊரே இருக்கீங்க, அப்படி தான் வருவீங்க? வணக்கம்டா மாப்பிள, தேனியில இருந்து. ஏய் உருமுதுரா, பாய் படி. செம்ரால் டேமி தான், லேக்கு தான். அண்ட் இந்த இதுலையுமே இந்த இருள் படத்தில் வர மாதிரிலாம் சின்ன சின்ன போட்டெல்லாம் வச்சுருக்காங்க. என்ன கதைனே தெரில, இருட்டோ உருட்டோ ஏதோ ஒரு படம். இங்கே ஒரு பியூட்டிஃபுல் சன்செட் ஒன்று போயிட்டுருக்கு. போர்த்தி கிரவுண்ட் அப்படின்னு சர்ச் பண்ணீங்கன்னா அங்கே ஒரு கிரவுண்டு உண்டு, அந்த மரம் பக்கத்தில் ஒரு கிரவுண்டு. சீரியஸ்லி இந்த பிளேஸ் வேறு லெவலில் இருக்குது. இந்த ரூட்டில் போனால் 68 கிலோமீட்டர்ஸ் ஆகுமா. இது வந்து ஊட்டி வியூவு, அதுக்கப்புறமா குன்னூர் வியூ காட்டுறேன். ஸோ கைஸ் தான் குன்னூர் வியூ. இந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு ஊட்டி வியூவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு குன்னூர் வியூவும் தெரியும். ஸோ காய்ஸ் இன்னைக்கு டே 2. ஃபஸ்ட்டு நாங்கள் போகணும்னு நினச்சதே மசினகுடி தான். பட் என்னாச்சுன்னா நீங்கள் ஊட்டியிலேருந்து மசினகுடி போனீங்கன்னா இந்த ரூட்டு தான் வருவீங்க. தெரியுதா திஸ் ரூட்? இப்படி வந்து இந்த பஸ் பின்னாடி அப்படி தான் போவீங்க. தெரியுதா அங்கே திருப்பி விட்டுட்ருக்காங்க, அங்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க, திருப்பி விடுறாங்க. சரி எப்படி தான் போகிறதுன்னா இந்த ரூட்டில், தெரியுதா இந்த ரூட்டில் போனால் 68 கிலோமீட்டர்ஸ் ஆகுமா. கூடலூர் போய், கூடலூர் தானடா, கூடலூர் போய் போகிறதுக்கு 68 கிலோமீட்டர்ஸ் ஆகுமா. இங்கே இப்படி நீங்கள் வந்து இந்த இடத்த தாண்டி ஸ்ட்ரைட்டாக போனீங்கன்னா உங்களுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஒரு இடம் காட்டும் போகிறது. அங்கேயும் போலீஸ் இருப்பாங்க, அங்கே தான் நாங்கள் கேட்டோம். அவங்க தான் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்கள் சுற்றி தான் போகணும் அப்படின்ட்டு. அண்ட் நாங்கள் ஏன் அப்படின்னு கேட்டோம், எதனால் சார் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு கேட்ட நேரம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அந்த ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடக்குது, ரோடு கொஞ்சம் சரியில்லாமல் இருக்கி, அதனால் க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் இப்போ மசினகுடி போகல. ஸோ மசினகுடி பிளான் பண்ணுறவங்க தயவு செஞ்சு இதை பிளான் பண்ணி வாங்க, ஏன்னா நீங்கள் சுற்றி தான் போகிற மாதிரி வரும். 68 கிலோமீட்டர்ஸ், அதாவது நான் காமிச்ச செக் பாயிண்ட்லேருந்து 24 கிலோமீட்டர்ஸ் மசினகுடி. பட் அங்கே பிளாக் பண்ணி வச்சுருக்கனால நீங்கள் சுற்றி போகிற மாதிரி இருக்கும். நீங்கள் சுற்றி போனீங்க அப்படின்னா 68 கிலோமீட்டர்ஸ், அதாவது 1 hour முடிய வேண்டியது 2 hours 2.5 ஸ்மால் ஆகிடும். சொல்ல முடியாது, பாதை ஹில் ஸ்டேஷனாக நம்மளால் அந்தளவுக்கு ஸ்பீடாகவும் போக முடியாது, அதனால் டைம் எடுக்கும். அங்கே போய் பிளான் பண்ணபடி சுற்றி பார்க்க முடியும்னா தெரில, எங்களுக்கு சொல்கிறேன். இதுக்கு இதை பார்த்து வரவங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வரணும். கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி, சரி இவ்வளோ போக வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஏர்லியராக கிளம்பி நீங்கள் வரலாம். ஸோ காய்ஸ் மசினகுடி டுப்ளாக்ஸ் ஆனனால இப்போ நாங்கள் தொட்டபெட்டா பீக் போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக மசினகுடி போகலாம், பட்டு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொஞ்சம் இடித்தனால சரி கோயம்புத்தூரில் தானே இருக்கோம், அடுத்த வாரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். இப்போ ஊட்டியில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இங்கே வந்து பிளாஸ்டிக்ஸ் ப்ராஹிபிட்டட் அந்த மாதிரி ஒரு இது இருக்குது, அதனால் இந்த 10 ருபீஸ் 20 ருபீஸ் வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அதெல்லாம் இங்கே பேண்டு. நாங்கள் வந்து ஊட்டி வந்த உடனே ஒரு கடையில் டீ குடிக்கலான்னு போனோம், அங்கே வந்து வாட்டர் பாட்டில் கேட்டோம். அவங்க வந்து வாட்டர் பாட்டில் இங்கே வைக்கக்கூடாது, ஃபைனு அப்படின்னாங்க. அப்போது என்ன 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 பண்ணுறது, இந்த மாதிரி தேவைப்படுதே அப்படின்னு கேட்டதுக்கு 5 லிட்டர் கேன் மட்டும்தான் இங்கே இது, அது வேணால் ஒன்று வாங்கிக்கோங்க அப்படின்ட்டாங்க. ஸோ இங்கே வந்து இந்த 1 லிட்ரு அப்புறமா 1/2 லிட்ரு கேன் எதுவும் இல்லை, எல்லாமே பேண்டு. அது அதை மீறி விற்றாங்கன்னா ஃபைன் ஆமாம். இங்கே உள்ள ஷாப்ஸ்க்கு 5 லிட்ரு வச்சுருக்காங்க, 5 லிட்ரு நீங்கள் வாங்கி நீங்கள் அதை இது பண்ணிக்கலாம். இந்த தொட்டபெட்டா பீக் மேலே ஏற ஏற குளிர் ஜாஸ்தி ஆகிட்டே இருக்கு. ஆக்சுவலாக கீழே நாங்கள் தொட்டபெட்டா வரும்போது வெயில் அடிச்சிச்சு, வெயில் அடிச்சிச்சு, ஆனால் வந்து ஹீட்டு தட்டில் அப்பெல்லாம் கிடையாது. இந்த இடம் கையெல்லாம் எரியுது ஆல்ரெடி, நம்ம நல்ல கலர் பார்த்தீங்களா, வெயில்
உனக்கு மேகம் கருக்குதாடா. அதனால அந்த அடித்த வெயிலில் கை எரி எரிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த மாதிரி வெயில் அடிச்சிச்சு. என்னடா இது அப்படின்ட்டு இருந்தது. ஏன்னா யூஸ்வலாக ஹில் ஸ்டேஷன்ஸில் எல்லாம் வெயில் அடித்தாலுமே அந்த ஹீட்டு பெருசாக தட்டாது. ஆனால் அப்படி கிடையாது. கீழே நாங்கள் தொட்டபெட்டா பீக் மேலே ஏறும்போது, இங்கே கீழேருந்து நீங்கள் மேலே ஏறினீங்க அப்படின்னா ஒரு 7 கிலோமீட்டர்ஸ் நினைக்கிறேன், அதில் ஒரு போர்டு இருக்கும். ஜங்ஷன்லேருந்து தொட்டபெட்டா 7 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு ஒரு போர்டு இருக்கும். நீங்கள் மேலே ஏறி அந்த இடத்துலேருந்து மேலே ஏறும்போது சரியான வெயில், கையெல்லாம் எரிய ஆரம்பிச்சிருச்சு. பட் இங்கே அப்படியே ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டு சரியான குளிர், குழு குழுன்னு இருக்கு. காய்ஸ் தொட்டபெட்டா பீக் வந்துட்டோம். காய்ஸ் இதான் காய்ஸ் தொட்டபெட்டா என்ட்ரன்ஸு. இங்கே ஒரு வாட்ச் டவர் இருக்கு. இங்கே ஃபாக் அப்படியே ஃபார்ம் ஆகுது. காய்ஸ் இது வந்து ஊட்டி வியூவு, தெரியுதா? ஆஹா சூப்பராக இருக்கே. அங்கே அந்த இடத்துல இந்த வெளிச்சம் ஏதாவது, இங்கே பாருங்கள் ஃபாகு. ஊட்டி வியூ வந்து லைட்டாக ஊட்டி தெரியுது பாருங்கள். ஃபுல்லாக மிஸ்டாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நவுந்து போகுது. அதுக்கப்புறமா குன்னூர் வியூ காட்டுறேன். ஸோ கைஸ் தான் குன்னூர் வியூ. இந்த வாட்ச் டவர்லேருந்து பார்த்தா உங்களுக்கு ரெண்டு ரைட் ஹேண்ட் சைடு ஊட்டி வியூவும் லெஃப்ட் ஹேண்ட் சைடு குன்னூர் வியூவும் தெரியும். கைஸ் இது ஒரு வியூ. ஊட்டி டே டூ. இன்னைக்கு அல்ட்ரு ஃப்ளாப்பு எல்லாமே. ஏன்னா காலையில் லேட் ஆகிடுச்சு, சீக்கிரமாக போயிருந்தால் மசனகுடி போயிருப்போம். நாங்கள் போன டைம் பிளான் பண்ணபடி பார்த்தா போயிட்டு வந்திருக்கணும், பட் சுற்றி போகிறனால மசனகுடி ட்ராப் ஆச்சு. அதுக்கு பக்கத்தில் பார்த்து வச்சுருந்த ஒரு 4-5 இடம் ஃப்ளாப் ஆச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஊட்டிலேருந்து குன்னூர் வந்தோம். குன்னூர் வர வழியில் டொட்டபெட்டா பீக் போனோம். அது ஒன்று தான் இன்றைக்கி போயிருக்கோம். அது முடிச்சுட்டு ரிட்டர்னில் 2-3 ஸ்பாட்டு பார்த்தோம், அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறமா சரி ஃபைனலாக இங்கே லாஸ் ஃபால்ஸ்னு ஒரு ஃபால்ஸ் உண்டு. லாஸ் ஃபால்ஸ் பக்கத்துலேயே 2 வியூ பாயிண்ட் உண்டு. அந்த வியூ பாயிண்ட்டும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ப்ளஸ் லாஸ் ஃபால்ஸுமே க்ளோஸ்ட். க்ளோஸ்னால் நீங்கள் வந்து ஊட்டிக்கு போகிறீங்க, வியா கோயம்புத்தூர் டு ஊட்டி போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போகிற வழியே லாஸ் ஃபால்ஸ் பார்த்துருவீங்க, உங்கள் ரைட் ஹேண்ட் சைடு வரும். நீங்கள் குன்னூர்லேருந்து கோயம்புத்தூர் போனீங்கன்னா உங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும், ஒரு பிரிட்ஜ் இருக்கும். பட் அதில் குளிக்கலாம், குளிக்கலாம்னா அங்கே நின்று குளிக்க முடியாது. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு ரோடு ஏறும் உள்ளே. ஸோ அந்த ரோட்டுக்குள்ளே ஏறி நீங்கள் ஒரு ஐ திங்க் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் சம்திங் நடந்து உள்ளே போய் குளிக்கலாம். சரி அப்போ அங்கே போய் அதையாச்சு பண்ணலாம், அங்கேயாச்சும் போகலான்னு பார்த்தா க்ளோஸ்ட். ஸோ இன்றைக்கி டே டூ கம்ப்ளீட்லி ஃப்ளாப்பு. காலிலேருந்து ஒன்றுமே உருப்படியாக நடக்கலை. ஜஸ்ட்டு டொட்டபெட்டா பீக் மட்டும் போனோம், அவ்வளோதான். இப்போ முடிச்சுட்டு ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு, அதனால் திரும்ப கோயம்புத்தூர் போகிறோம். நிறைய இடம் பெண்டிங் இருக்குது. நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்தேன், குன்னூர்னு சொல்லி ஒரு 2 நாள் வரணும் அப்படின்ட்டு. ஐ திங்க் குன்னூருக்கு ஒரு 2 டேஸ் பிளான் பண்ணோம், ஒரு வீக்கெண்ட் மாதிரி. அப்போது கரெக்டாக பிளான் பண்ணி மசனகுடியும் குன்னூரும் அடிச்சிடும். ஸோ அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிருச்சு.